ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சாம்பார் ரசம் வச்சு ஒரு வித்தியாசமான ஸ்வீட் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் பொடி, கீ, முந்திரி, சன்ஃப்ளவர் சீட்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சாம்பார் ரசம், ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வந்து ஒரு சூப்பர் டேஸ்டியான ஒரு ஸ்வீட் வந்து ரெடி பண்ணிடலாம். நான் வந்து கீ வச்சுருக்கேன். கீயில் வந்து முந்திரியும் சன்ஃப்ளவர் சீட்ஸும் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இது ரெண்டும் ஃப்ரை ஆன உடனே நம்ம சாம்பார் ரசம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரே ஒரு தடவை அலசி எடுத்துக்கிட்டு அதையும் நம்ம வறுத்துக்கலாம். நான் ஏன் வறுக்கிறேன்னா, சாம்பார் ரசம் வரும்போதே கொஞ்சம் கல்லோடையும் தூசியோடும் வரும். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு தடவை அலசிடுறது பெட்டர். அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி நீங்கள் கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நார்த் இண்டியன்ஸ் வந்து இந்த லாப்ஸின் பண்ணுவாங்கள்ல, கோதுமை ரவையில் பண்ணுவாங்க, அதே ஸ்டைலில் தான் நான் வந்து இங்கே ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் கீ ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம சாமா அரிசி இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கீ வந்து இதுக்கு தாராளமாக தேவைப்படும். ஏன்னா இதுலேயே அந்த நல்ல ஃப்ரை ஆகணும் சாமா அரிசி வந்து, அப்போ தான் வந்து இந்த ரெசிபி வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி சீக்கிரமாகவும் வெந்துடும் சாமை அரிசி வந்து. கழுவி வச்சுருக்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கைவிடாமல் ஒரு 10 நிமிஷம் போல் வந்து நல்லா வறுத்துக்கலாம். இதை நல்லா வறுத்துக்கோங்க. இதை நல்லா வந்து கலர் மாறணும், அதே மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வரும், வாசனையும் நல்லா இருக்கும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வந்து இங்கே 1 கப், நீங்கள் சாமைக்கு வந்து நீங்கள் 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஓப்பனில் தான் குக் பண்ண போகிறேன், விசில் எதுவும் போட்டு குக் பண்ண போகிறதில்ல. நீங்கள் விசில் போடுறதா இருந்தால் தண்ணியோட அளவு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தண்ணி விட்டுட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஏன்னா நல்லா வறுத்ததால் சீக்கிரமாகவே ஓப்பன்லேயே வந்து வெந்துடும். இப்போ வந்து ஜஸ்ட்டு சும்மா மூடி போட்டு நம்ம வந்து அதை பாயில் பண்ணிக்கலாம் வேகிற வரைக்கும். நடுவில் செக் பண்ணிக்கோங்க, தண்ணி வந்து சுண்டி அதை வந்து தீயாமல் பார்த்துக்கணும். இப்போ வந்து ஓப்பன் பண்ணும்போதே தெரியுது அதோடய டெக்ஸ்சர் வந்து வெந்து வந்து கொஞ்சம் சாதம் அது வந்து உபரி ஆயிருக்கு. அதுலேயே வந்து நம்மளுக்கு அந்த டெக்ஸ்சர் நல்லா தெரியுது. திருப்பி ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி வச்சு நம்ம நல்லா குக் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நம்ம வெந்திருந்தால் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் வெல்லம் அப்படி இல்லைன்னா சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது வந்து உங்களோட சாய்ஸ். இப்போ 1 கப் எடுத்தீங்கன்னா வெல்லமாக இருந்தால் 1 1/4 கப் சேர்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ராப்பர் ஸ்வீட் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு கம்மி வேணும் இல்லை அதிகம் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வந்து வெல்லம் சேர்த்துட்டேன். வெல்லம் வந்து ஃபுல்லாக கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெல்லம் வந்து ஆல்மோஸ்ட் கரைஞ்சிடுச்சு. இப்போ வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துட்றேன். ஏலக்காய் பொடி சேர்க்கறதுனால நல்ல வாசனை இருக்கும். அதையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் சன்ஃப்ளவர் சீட்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துறேன். சன்ஃப்ளவர் சீட்ஸ் சேர்க்கறதுனால நல்ல க்ரன்ச்சினஸ் இருக்கும் இந்த ரெசிபிக்கு வந்து. இன்கேஸ் உங்களுக்கு தேங்காய் வேணும்னா தேங்காயும் வறுத்து கொட்டிக்கலாம். இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இதை நம்மளோட சூப்பரான சுவையான சாமை அரிசியில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.